உதிர்ந்த உதிரங்கள். அப்துல் கையூம் அன்சாரி இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றவர். தேசிய ஒருமைப்பாடு, மதச்சார்பின்மை மற்றும் மத நல்லிணக்கத்திற்காக அவர் அறியப்பட்டார். இவர் July 1, 1905 அன்று பீகாரில் பிறந்தார். இவர் ஒரு பணக்கார அன்சாரி குடும்பத்தில் பிறந்தார். சசரம் மற்றும் டெஹ்ரி ஆன்சோன் உயர்நிலை பள்ளியில் படித்த பிறகு அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகம், கல்கத்தா பல்கலைக்கழகம் மற்றும் அலகாபாத் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் பயின்றார். இருப்பினும் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டதன் காரணமாக அவரது கல்வி அவ்வப்போது தடைப்பட்டது. சிறுவயதிலேயே இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட இவர் அதன் ஒரு பகுதியாக தனது சொந்த ஊரில் அரசு நடத்தும் பள்ளியை விட்டு வெளியேறினார். இது மட்டுமின்றி இவர் இந்திய தேசிய காங்கிரசின் இளைஞரணி தலைவராக பணியாற்றினார் மற்றும் 1928 கல்கத்தாவிற்கு சைமன் கமிஷனுக்கு எதிரான மாணவர்களின் போராட்டத்தில் பங்கேற்றார். July 1, 2005 இந்திய அரசாங்கம் அவரை நினைவுகூரும் வகையில் ஒரு தபால் தலையை வெளியிட்டது. டெஹ்ரி அர்ரா கால்வாய் சரிந்ததால் கிராமத்திற்கு ஏற்பட்ட சேதங்களை ஆய்வு செய்து அதன் வீடற்ற மக்களுக்கு நிவாரணம் வழங்க ஏற்பாடு செய்தார். அப்துல் கையூம் அன்சாரி January 18, 1973 பீகாரில் உள்ள அமியவார் கிராமத்தில் இறந்தார்.